நானும் எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருக்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நானும் உன்ன மாதிரி தானே வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். உனக்கு மட்டும் வெளியில போகணும்னு தோணுது? அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், வீட்டில் இருக்கு. துபாயில் இருந்து 14 நாள் ஆச்சு. கவர்மெண்ட்டே 14 நாள் தான் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நான் கண்டிப்பாக போவேன். 14 நாள் இல்லை, எத்தனை நாள் ஆனாலும் நீ வெளியில் போகக்கூடாது. இந்த உலகத்தோட லட்சணத்தை நீ பார்க்கவும் வேண்டாம். அதையும் மீறி நீ வெளில போனேன்னா அந்த நோயோட கேரியராக தான் நீ மாறுவேன். கேரியரா? சும்மா சும்மா நீயே என்ன பயம் காட்டாத. அண்ணா, உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடாத. அந்த நோய் வந்துச்சு, உன் உடம்பு தாங்காது. இதுக்கு மேலே அவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உடம்புல அந்த வைரஸ் இல்ல, ஓகே. ஆனா நீ வெளியில போய் அதை வலுக்கட்டாம இழுத்துட்டு வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ வெளியில போக கூடாதுனா போக கூடாது, உள்ள போ. நீயே சும்மா சும்மா இப்படி சொல்லி அந்த நோயை எனக்கு வர வச்சிருவ போல இருக்க. நான் அப்படித்தான் போ, போனி. சரி சரி. வந்தீங்க? போலீஸ்காரங்க புடிக்கிட்டாங்க. வணக்கம். நமது நெல்லை மாநகரத்தில் இந்த 144 தடை உத்தரவை சிறப்பாக அமல்படுத்த அனைத்து வகையிலும், குறிப்பாக வந்துட்டு அன்பான முறையில் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பல விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருக்கோம். நெல்லை சிட்டி போலீஸ் ஆல்சோ என்ஜிஓஸ் பட் ப்ரெஸ் மூலமாகவும் வந்துட்டு நிறையா வந்துட்டு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கோம். மக்கள் அதை கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதையும் மீறி ஒத்துழைப்பு கொடுக்காமல் வெளியே வரும் வயலேட்டர்ஸ் மேலே, அதாவது அந்த 144 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடாது, அந்த 1 o'clock மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில நார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி வெளியே வரும்போது வாகனங்கள் வந்துட்டு கடுமையான முறையில் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கடந்த 1 வாரத்தில் வந்துட்டு அதிகமான வாகனங்கள் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டு வருது. இதை மக்கள் வந்துட்டு ரொம்ப எளிதாகவோ அலட்சியமாக எடுத்துக்க வேணாம். இப்போ ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அடுத்து அவங்களோட வண்டியை மீட்கிறதுங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அடுத்து கோர்ட்டுக்கு போகணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு போகிறப்ப அவங்களோட வண்டி எடுக்கிறது வந்துட்டு மிகவும் கடுமையாக இருக்கும். அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸ் வந்துட்டு வண்டி இல்லாமல் ரொம்ப அவதிப்படுற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் இந்த டைமில் வெளியே வரது வந்துட்டு கண்டிப்பாக தவிர்க்கணும். போலீஸ் நடவடிக்கை வந்து மாட்டிக்காமல் தங்களை வந்துட்டு காத்துக்கொள்ளணும்.